அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மருதவள்ளியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, யூனிவர்சல் மோட்டார். ஏன் யூனிவர்சல் மோட்டர்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த மோட்டர் வந்து ஏசி பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும், டிசி பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணும். அதாவது மாறுதிசை மின்னோட்டத்திலையும் வேலை செய்யும், நேர்திசை மின்னோட்டத்திலையும் வேலை செய்யக்கூடியது. சில மோட்டார் மட்டும் நம்ம வந்து அதனுடைய சுழலும் திசையை மாற்ற வேண்டியிருக்கும். முக்கியமாக எதில் பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷினில் இது ஒரு ஸ்குருவை வந்து முடுக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு திசையை வந்து சுற்ற வேண்டியிருக்கும். அதே ஸ்குருவை வந்து கலட்டர்னு வச்சுங்களேன், அதுக்கு எதிர் திசையில் சுற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பர்பஸ் வரும்போது வந்து நம்ம அதுக்கு எப்படி பண்ணுறோங்கிறது அப்போ இந்த வீடியோ காணொலி பதிவில் சொல்ல போகிறேன். யூனிவர்சல் மோட்டருடைய வயரிங்கை உங்களுக்கு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், ரெண்டு காயில் இருக்குது, ஃபீல்டு காயில் 1, ஃபீல்டு காயில் 2. இந்த ரெண்டு காயிலுமே ஸ்டேட்டாரில் வந்து ஆப்போசிட் வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டு காயிலுமே அதே அளவு சுற்றுகள், அதே அளவு மின்தடை தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ரோட்டார். ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த ரோட்டாரில் வந்து வைண்டிங் பண்ணிடுறதுனால இதுக்கு வந்து பேர் ஆர்மச்சூர்னு பேர் மாறிவிடும். ஸோ இப்போ அந்த ஆர்மச்சூரில் வந்து காமோடேட்டர் அதனுடைய பின்பக்கத்தில் இருக்கும். அதில் தான் இந்த ரெண்டு கார்பன் ப்ரஷ் வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் பவர் சப்ளை அதனுடைய ஒரு முனை ஃபீல்டு காயில் 1 வழியாக சென்று அப்புறம் நேராக கார்பன் ப்ரஷ் 1 போய் இணைக்கும். இங்கே பாருங்களேன், இந்த 230 வோல்ட் சப்ளையுடைய இன்னொரு முனை ஃபீல்டு காயிலுடைய 2 போயிட்டு கார்பன் ப்ரஷ் C2 சென்று அடையும். இதுதான் யூனிவர்சல் மோட்டாருடைய வயரிங். இந்த மோட்டர் கிளாக் வைஸில் சுற்றுறது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதே மோட்டாரை நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற வைக்கணும்னா நம்ம என்ன மாற்றம் செய்யணும் அதை பற்றி தான் இங்கே இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஃபீல்டு காயிலுக்கு வரக்கூடிய நான் இன்புட்லாம் எதுவுமே மாற்றலை. ஆனால் இந்த ஃபீல்டு காயில் 1 போயிட்டு வரக்கூடிய அவுட்புட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரஷ் C1 ரீச் ஆகும். ஆனால் இங்கே வந்து அப்படியே C2 போய் ரீச் ஆகும். அதே மாதிரி ஃபீல்டு காயில் 2 வெளியே வரக்கூடிய அந்த இணைப்பு வந்து கார்பன் ப்ரஷுக்கு C1 செல்லும். இந்த மாதிரி கார்பன் ப்ரஷுக்கு செல்லக்கூடிய அந்த இணைப்பை மாற்றி அமைப்பதன் மூலம் இந்த மோட்டார் சுழலும் திசையை நாம் மாற்ற இயலும். இந்த திசையை எப்படி மாற்றுறாங்க, அதுக்கு நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்சை பயன்படுத்துகிறோம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் டெமோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த முதல் டிராயிங்கில் பாருங்களேன், நியூட்ரல் வந்து ஃபீல்டு காயில் 2 வந்து டைரெக்டாக போயிடும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சு வழியை போயிட்டு அப்புறம் ஃபீல்டு காயில் 1 போட இன்புட் ஆகிடும். ஃபீல்டு காயிலுடைய 1 அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் சுவிட்சுடைய இந்த பாயிண்ட்டில் நிற்கிது. அதே மாதிரி ஃபீல்டு காயிலுடைய 2 அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்ப்புறத்தில் இணைப்பு இருக்குது. கார்பன் ப்ரஷுக்கு C1 போகிற வயர் வந்து அந்த சுவிட்சுடைய இந்த இடத்துல இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி C2 வந்து கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். இதனுடைய டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ்னு வச்சுக்கோமே. சரி, இப்போ நான் சேஞ்ச் ஓவர் சுவிட்சை கிளாக் வைஸில் வச்சுருக்கேன். அப்போ என்ன நடக்குன்னா, இந்த ஃபீல்டு காயில் 1 வந்த அவுட்புட்டு லைன் வந்து நேராக நல்லா பாருங்கள் நேர் இணைப்பு இது கூட கனெக்ட் ஆகி C1 போய் ரீச் ஆகும். அதே மாதிரி ஃபீல்டு காயில் C2 வழியாக வரக்கூடிய அந்த மின் இணைப்பு இங்கே நிற்கிது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இதுக்கும் இதுக்கும் நேர் இணைப்பு ஏற்படும். இந்த நேர் இணைப்பு ஏற்பட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா C2 போய் ரீச் ஆகும். இந்த பக்கம் நீங்கள் அந்த டிராயிங்கை பார்த்தீங்கன்னா, இது என்ன டைரெக்ஷனில் சுற்றுதோ அதுக்கு அப்படியே எதிர் திசையில் அது சுற்றும். வாங்க இப்போ அந்த டிராயிங்கை போய் பார்ப்போம். சுவிட்சு மற்ற நியூட்ரல் சப்ளை இது எல்லாமே காமன், நான் எந்த மாற்றமும் இல்லை. இங்கே மட்டும் நல்லா பாருங்களேன், ஃபீல்டு காயில் 1 வர்ற அவுட்புட்டு முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா நேராக போய் இணைப்பாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், சுவிட்சை வந்து மாற்றியிருக்கோம். இது என்ன ஆகுனா இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இங்கே கனெக்ட் ஆகி ஃபீல்டு காயில் 1 அவுட்புட்டு கார்பன் ப்ரஷ் 2 ரீச் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் ப்ரஷ் 1 தான் ரீச் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபீல்டு காயில் 2 அவுட்புட்டு வந்து இங்கே வந்துட்டு எங்கே கனெக்ட் ஆகி கார்பன் ப்ரஷ் C1 ரீச் ஆகும். அப்போ அப்படியே தலைகளாக மாதிரி இருக்குது, ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு மோட்டார் வந்து இதில் என்ன திசையில் சுற்றுச்சோ அதற்கு எதிர் திசையில் இந்த மோட்டர் சுற்றும். வாங்க நேரடியாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இந்த ட்ரில்லிங் மிஷினை பிரித்து பார்த்து உள்ளே எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் டெமோ பண்ண போகிறேன். ட்ரில்லிங் மிஷினுடைய மேல் கவரை கழட்டியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் திருப்பி மாட்டும் போது உங்களுக்கு ஏதாவது மறந்து போனால் கூட நம்ம அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கார்டு வயர். இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் தான் கொடுப்பாங்க, எர்த்து வயர் தேவையில்லை. ஏன்னா பிளாஸ்டிக் பாடியாக இருக்கிறதுனால எர்த்து வயர் நம்மளுக்கு தேவையில்லை. மெட்டல் பாடியாக இருந்தால் மட்டும்தான் எர்த்து வயர் தேவை. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குறது ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த சுவிட்சை பிடிச்சோம்னா அது மோட்டர் ரன் ஆகும், விட்டுட்டுனா மோட்டர் ஆஃப் ஆகும். அடுத்து நீங்கள் பார்க்குறது
ரொட்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய சுவிச்சு. அது நீங்கள் லெஃப்ட் ரைட் மாற்றினீங்கன்னா மோட்டருடைய ரொட்டேஷன் மாறும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஃபீல்டு காயில், கார்பன் ப்ரஷ் காட்டியிருக்கோம், கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. காமுடேட்டர், அந்த ஆர்மச்சருடைய காமுடேட்டரை காட்டியிருக்கோம். ஆர்மச்சர் காயில், ஃபீல்டு காயில், இதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக கழட்டி காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் பின்னாடி வருது, நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சுவிட்சை செக் பண்ணுவோம், அப்புறம் வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்செல்லாம் செக் பண்ணுவோம். இப்போ ஆன் ஆஃப் சுவிட்சு சரியாக ஒர்க் பண்ணுதான்னு முதல்ல பார்க்க போகிறோம். ஆன் ஆஃப் சுவிட்சும் அந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சும் ஒன்றா ஃபிக்ஸ் ஆகிருந்தது. சேஞ்ச் ஓவர் சுவிட்சை தனியாக கழட்டி பிரிச்சுட்டு ஆன் ஆஃப் சுவிட்சுடைய ரெண்டு வயரை மட்டும் கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்குறோம். கண்டினியூட்டி காட்டுது பார்த்தீங்களா, நான் அந்த சுவிட்சுடைய நாப்பை அழுத்தி பிடிச்சிருக்கேன், கண்டினியூட்டி எனக்கு காட்டுது. இப்போ சுவிட்சுடைய நாப்பை நான் விட்டுட்டேன், எனக்கு கண்டினியூட்டி விட்டுருச்சு பாருங்கள். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த சுவிட்சு நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து சேஞ்ச் ஓவர் சுவிட்சை வந்து நம்ம அதை கழட்டி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு ரெண்டு பக்கம் வந்து கவர் பண்ணி மூடி போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஒயர் பக்கம் இருக்கிற மூடியை திறந்துட்டு அது எப்படி இணைப்பு இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். மூடியை திறந்துருக்கோம் பாருங்கள். இதில் அந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவில் இணைப்பு இருக்காது, எல்லாமே கிளிப் டைப்பு, ப்ரெஸ்ஸிங் டைப்பு. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டீல் பிளேட்டை லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒயர் இழுத்திங்கன்னா தனியாக வெளியே வந்துடும். இந்த சுவிட்சுனுடைய நான்கு இணைப்புகளை முதலில் பார்ப்போம். C1 என்பது ஃபீல்டு காயில் ஒன்றின் உடைய அவுட்புட் வந்து நிற்கும் இடம். C2 என்பது ஃபீல்டு காயில் இரண்டின் உடைய அவுட்புட் வந்து நிற்கும் இடம். CB1 என்பது காமுடேட்டரை தொட்டு கொண்டிருக்கும் கார்பன் ப்ரஷ் 1க்கு செல்லும் இணைப்பு. CB2 என்பது காமுடேட்டரை தொட்டு கொண்டிருக்கும் கார்பன் ப்ரஷ் 2க்கு செல்லும் இணைப்பு. சேஞ்ச் ஓவர் சுவிட்சுடைய நாபை வலதுபுறம் திருப்பி வச்சுட்டு எந்தெந்த ஒயர்களுக்கு நடுவில் இணைப்பு வருதுன்னு நான் பார்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் C1க்கும் CB2 அதான் கார்பன் ப்ரஷ் 2க்கும் பார்க்குறேன். C1க்கும் CB2க்கும் இணைப்பு வருது, நீங்கள் பாருங்கள். அடுத்து C2க்கும் கார்பன் ப்ரஷ் 1க்கும் இணைப்பு வருது, பாருங்கள், வருதுங்களா? ஸோ இந்த இணைப்பை நல்லா கவனிச்சுங்க. அடுத்து நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது அது அப்படியே மாறும் பாருங்கள். இப்போ சுவிட்சுடைய நாபை இடதுபுறம் திருப்பி வச்சுட்டு கண்டினியூட்டி பார்க்குறேன். இப்போ பாருங்களேன், C1க்கும் CB1க்கும் வருது பாருங்கள், அதான் ஃபீல்டு காயில் 1க்கும் கார்பன் ப்ரஷ் 1க்கும் கண்டினியூட்டி வருது, ஆனால் பக்கத்துலலாம் வராது. அடுத்து C2 ஃபீல்டு காயில் 2க்கும் கார்பன் ப்ரஷ் 2க்கும் கண்டினியூட்டி வருது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக இணைப்பு வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி இணைப்பு வருது. ஸோ இதுதான் அந்த டைரக்ஷன் மாறுறதுக்குரிய காரணம். ஒரு பக்கம் மூடிய திறந்து நம்ம நான்கு வயர்கள் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு, அந்த நாபு லெஃப்ட் ரைட் போகும்போது எதுக்கு இணைப்பு வரும்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ வந்து அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மூடியும் திறந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதுதான் அந்த மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய கான்டாக்ட் பாயிண்ட்ஸு. ஸோ நீங்கள் நாபை வந்து இடதுபுறம் திரும்பும்போது எது போய் டச் ஆகுது, வலதுபுறம் திரும்பும்போது எது டச் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன மெக்கானிக்கல் அசம்பிளி தான். ஆக்சுவலாக இந்த அசம்பிளியில் தான் நம்மளுக்கு வந்து ஃபால்ட் இருந்தது. இது ஃபுல்லாமே டஸ்ட்டாகவும் ஃபுல்லாக அழுக்காக இருந்தது, இதெல்லாம் இருந்தது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது இந்த சுவிட்சு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சு. அதை தான் உங்களுக்கு நாங்கள் படமாக காமிச்சிருக்கோம். ஸோ அந்த நாப்பை வந்து லெஃப்ட் ரைட்டு திருப்பும் போது கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து மாறி மாறி டச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆர்மச்சூரை கழட்டி காட்டுறேன் பாருங்கள். ஆர்மச்சூருடைய பாடி, அந்த வைண்டிங்கு, அந்த காமுடேட்டர் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்டேட்டார் கோர், அதாங்க ஸ்டேட்டார் கோரில் தான் அந்த ஃபீல்டு காயில் இருக்குது. ரெண்டு ஃபீல்டு காயில் இருக்குது. நான் ஃபீல்டு காயில் 1, ஃபீல்டு காயில் 2னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ரெண்டு ப்ளூ, இந்த ப்ளூ வயர், இந்த காயிலுடைய ப்ளூ வயர், அதே மாதிரி இந்த காயிலுடைய ப்ளூ வயர், இதில் தான் வந்து 230 வோல்ட் சப்ளை நம்ம கொடுக்குறோம். இந்த ரெண்டு கிரே கலருக்கு பார்த்தீங்களா, இது வந்து காயில், இந்த காயிலுடைய அவுட்புட் வந்து இந்த கிரே கலர், இந்த காயிலுடைய அவுட்புட் வந்து இந்த கிரே கலர். இது தான் வந்து நம்மளுக்கு அந்த சேஞ்ச் ஒரு சுவிட்சுக்கு போகுது. அங்கேருந்து தான் நம்மளுக்கு கார்பன் ப்ரஷ்ஷுக்கு வருது. ஸோ உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த மோட்டாரை திருப்பி ரீஅசம்பிளிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். சேஞ்ச் ஓவர் சுவிட்சு நாபை வலதுபுறமாக தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த மோட்டரை நான் ரன் பண்ணுறேன். டைரக்ஷனை நம்ம பார்ப்போம். அந்த மோட்டார் நிற்கும் போது பாருங்களேன், அந்த டைரக்ஷன் நல்லா தெரியும். எதிர்கடிகார சுற்றுல போயிருக்கு. இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்கடிகார சுற்றுல போய்கிட்டு இருக்கு. அடுத்து
சேஞ்ச் ஓவர் சுவிட்சுடைய நாப்பை இடதுபுறமாக தள்ளி வச்சுட்டு நம்ம மோட்டர் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா, நிற்கும் போது பாருங்கள், இப்போ பாருங்கள் மோட்ரு வந்து வலதுபுறமாக சுற்றி நின்றுருக்கு. இது கடிகார சுற்று, கிளாக் வைஸ். இன்னொருத்தர் ஆன் பண்ணுறோம், நிற்கும் போது பாருங்கள் நல்லா தெரியும். இது கடிகார சுற்றில் நிற்கிது. அப்போ ஒரே மோட்ருக்கு கிளாக் வைஸ்லையும் ரன் ஆச்சு, ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ரன் ஆச்சு. பார்த்தீங்களா, இந்த காணொளி பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இது போன்ற நல்லதொரு காணொளி பதிவில் மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதவள்ளியம்மாள் மனோகர். நன்றி, வணக்கம்.